ஒரு குரங்கு ரெண்டு பூனைக்குட்டி. அழகான ரெண்டு பூனைக்குட்டிங்க எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு ஒரு ரொட்டியை எடுத்துட்டு வந்துச்சுங்க. அந்த ஒரு ரொட்டி துண்டுக்காக அந்த ரெண்டு அழகான பூனைக்குட்டிகளும் ஒரு மருந்து கிட்ட வந்ததும் சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க. இல்ல, இந்த ரொட்டி என்னால கிடைச்சது இல்ல, என்னால தான் கிடைச்சது இல்ல, நான் தான் சாதிச்சேன் இல்ல, நான் தான் சாதிச்சேன். உனக்கு ஒரு துண்டு கூட கொடுக்க மாட்டேன். நீ எப்படி கொடுக்க மாட்டேன்னு பாக்குற? என்ன ஒரு வழி பண்ற பாரு. அந்த ஒரு ரொட்டிக்காக சண்டை போட்டுட்டு இருந்த ரெண்டு அழகான பூனை குட்டிகளையும் மரத்து மேல உட்கார்ந்துட்டு இருந்த ஒரு குரங்கு பாத்துச்சு. இவங்க ரொம்ப நேரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்களே, இந்த பிரச்சனைக்கு முடிவு இந்த பூனை குட்டிங்களுக்கு தெரியல. வேற வழி இல்லாம மரத்து மேல இருந்து அந்த குரங்கு கீழே குதிச்சு அந்த பூனை குட்டிகளை பார்த்து, என்னடா இந்த சின்ன விஷயத்துக்கு எதுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க? இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு தான் இருக்கு, ரொட்டியே ஆளுக்கு பாதியா பகிர்ந்துக்கங்க. உங்களால பகிர்ந்துக்க முடியலன்னா ரெண்டு பேருக்கும் நானே சமமா பகிர்ந்து தரேன். அண்ணன் தம்பியா இருக்கிற நீங்க ரெண்டு பேரும் இதுக்காக சண்டை போட்டுக்க கூடாது. சேர்ந்திருந்தா எல்லாம் நன்மை, பிரிந்திருந்தா எல்லாம் தீமை அப்படின்னு நம்ம பெரியவங்க எதுக்கு சொல்லியிருக்காங்க? எதுக்குதான் அப்படின்னு இலவசமா ஆலோசனை சொல்லுச்சு. குரங்கு சொன்னதை அந்த ரெண்டு பூனைகளும் ஆமோதிச்சுது. வேணும்னா உங்க ரெண்டு பேருக்கும் நானே சமமா பகிர்ந்து தரேன். குரங்கு சொல்லுச்சு. குரங்கு சொன்னதை பூனை குட்டிங்கள ஏத்துக்குச்சு. உடனே அந்த ரொட்டிய குரங்கு கிட்ட கொடுத்துச்சுங்க. குரங்கு அந்த ரொட்டிய ரெண்டா பிரிச்சது. சந்தோஷமா அந்த துண்டுகளை வாங்கலாம்னு நினைக்கும் போது, ஐயோ ஐயோ கொஞ்சம் இருங்க, ஒரு துண்டு பெருசா இருக்கு அப்படின்னு குரங்கு அந்த ரொட்டிய கொஞ்சம் சாப்பிட்டது. அடடே இப்ப பாருங்க இந்த துண்டு பெருசாயிடுச்சு அப்படின்னு ரெண்டாவது துண்டுல கொஞ்சம் சாப்பிட்டுச்சு. இப்ப இது பெருசாயிடுச்சு அப்படின்னு முதல் துண்டுல இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டுச்சு. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மொத்த ரொட்டியையும் சாப்பிட்டுட்டு வேகமா மரத்துல ஏறி உட்காந்துடுச்சு அந்த குரங்கு. அந்த ரெண்டு பூனை குட்டிகளும் ஆச்சரியமா குரங்க பாத்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பூனை குட்டிகளும் நிராசையோட போயிடுச்சுங்க. அதனாலதான் பெரியவங்க சொல்லுவாங்க, ரெண்டு பேருக்கு சண்டை வரும்போது மூணாவது ஆளுக்கு அது லாபமாகும்னு.